ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி டைம். இன்றைக்கு நம்ம வந்து வீடியோவில் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார் நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய AK-62 படத்தோடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நம்ம விக்னேஷ் சிவன் அவர் தான் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணுறதா இருந்தார். ஆனால் அவருடைய ஸ்டோரி நம்ம லைக்காக பிடிக்காதனால நம்ம விக்னேஷ் சிவன் அந்த படத்திலிருந்து முழுசாக வளைகிற சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம மகிழ் திருமேனி அவர் தான் அந்த AK-62 படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் இந்த AK-62 படத்தோடைய அஃபீஷியல் அப்டேட் லைக்கா தரப்புலேருந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம அஜித் குமார் அவருடைய பர்த்டே ஸ்பெஷலா அந்த AK-62 படத்தோட அபிஷியல் அப்டேட் லைக்கா தரப்புல இருந்து நைட்டு 12 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி நைட்டு 12 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. இந்த AK-62 படத்துக்கு விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று வச்சிருக்காங்க. எப்படி இந்த டைட்டில் சொல்லி பார்த்தாலும் மாசாவே தெரியல. நம்ம அஜித் குமார் அவருடைய படங்களுக்கு வீல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரொம்பயுமே மாசான டைட்டில்லாம் வச்சிருந்தாங்க. வீரம், விவேகம், விஸ்வாசம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு என்னடா விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி டைட்டில் ஒன்று வச்சிருக்காங்க. யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அந்த AK-62 படத்துக்கு விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. படத்துடைய டைட்டில் என்னதான் சுமாரா இருந்தாலும் அது பயங்கரமா ட்ரோல் வாங்கினாலும் சரி, படத்துக்கு தேவையான டைட்டில் தான் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர்ல ஒரு கேமிங் மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாச்சும் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம பேனா பென்சில் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சிருப்போம், அதுக்கு மேல ஒரு கேமிங் போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே அதுல விளாண்டுருப்போம். ஒரு சின்ன இரும்பு குண்டு மாதிரி இருக்கும், அதை சுத்தி கண்ணாடி வழியா சின்ன சின்ன வேஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த இரும்பு குண்டு அந்த சின்ன சின்ன வேஸ்ட் வழியை ஆட்டி அசைச்சு கொண்டு வந்து கடைசியில சென்டர் பாயிண்ட்ல கொண்டு வந்து நிறுத்துவோம். அதான் அந்த கேமுடைய ஃபைனல். அந்த கேமிங் போர்டை வச்சுதான் அவங்க போஸ்டரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த போஸ்டர்ல மேப்போடைய லோகோவையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்பயுமே ஒரு டிஃபரெண்டான போஸ்டரா கொண்டு வந்திருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம மகிழ் திருமேனி அவருடைய லைன் அப்ல இருக்கிற படங்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான ஜானர்ல தான் இருக்கும். அதே மாதிரிதான் அந்த விடாமுயற்சி படத்தையும் ஒரு டிஃபரெண்டான ஜானர்ல எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஆக மொத்தத்துல அந்த AK-62 படத்துடைய டைட்டில் விடாமுயற்சி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த படத்தோடைய ஷூட்டிங்க மே எண்டு அப்படி இல்லைனா June 1st week ஸ்டார்ட் பண்றதா படத்தரப்புல இருந்து முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம அஜித் குமார் இப்போதைக்கு பைக் ரைட்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த படத்தோடைய ஷூட்டிங்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தோடைய ஷூட்டிங்க எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த AK-62 அதாச்சு இந்த விடாமுயற்சி டைட்டில பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே சேர்த்து கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.